அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நான் அண்ணாவின் அரசியல் வாரிசு, கலைஞரின் கொள்கை வாரிசு. இது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குது என்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் மீதான விவாதத்தில் தன்னுடைய இறுதி உரையை ஆற்றியிருக்கிறார். இந்த கூட்டத்தொடனுடைய தன்னுடைய நிறைவுரையை முதலமைச்சர் ஆற்றியிருக்கிறார். ஸோ இந்த முதலமைச்சர் அவருடைய இந்த உரை அப்படிங்கிறது பலரையும் பிரபம் உயர்த்த வைத்திருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, இந்த உரை குறித்தும் அவருடைய செயல்பாடுகள் குறித்தும் மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்களோடு நாம் உரையாடி கேட்கலாம். வணக்கம் சொல்லி வரவேற்போம் சார். வணக்கம். வணக்கம். இந்த உரை அப்படிங்கிறத பற்றியும் அவருடைய ஆட்சியை பற்றியும் உங்களுடைய மதிப்பீடு என்னவாக இருக்கிறது? கலைஞரின் வாரிசு என்று பதில் உரையிலே திரு ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அதை அவர் மெய்ப்பித்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். 2006-2007 காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு ஆற்றிய பதில் உரைகள் ஒரு தொகுப்பாக வந்திருக்கிறது, இணையத்தில் படிக்க கிடைக்கிறது. அதை நான் படித்து பார்க்கும்போது பதில் உரை வந்து சாதாரண மக்களுக்கு புரிய வேண்டும். அந்த காலத்திலே பத்திரிகைகள் மட்டும்தான், கொஞ்சம் புரியாது, அவர்களுக்கு போய் சேராது. இந்த காலத்திலே வந்து சமூக ஊடகங்கள் நாமெல்லாம் பேசுவதால் மிக எளிதாக மக்களை சென்று அடைகிறது. ஆனால் புரிய வேண்டும், பிடிக்க வேண்டும் என்றால் அது வந்து கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும். கலைஞர் உரையிலே எப்போதுமே அதை நாம் பார்க்கலாம். அவரது மேடை பேச்சுகளாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்திலே அவர் பேசுவதாக இருந்தாலும் சரி, அல்லது எதிர்கட்சி வரிசையிலே அவரது குறுக்கிட்டு கேள்விகள் போடுவதிலும் சரி, கலைஞரின் உரைகள் கேள்விகள் எல்லாமே ரசிக்க தகுந்த வகையில் இருக்கும். அந்த வகையிலே திரு ஸ்டாலின் அவர்களின் பதில் உரை ரொம்ப ரசிக்க தகுந்த வகையிலே ஜனரஞ்சகமாக இருந்ததாகத்தான் நான் உணர்கிறேன். எதிர்கட்சி தலைவர் அவர்களை அவர் சாடுகிறார் உண்மையிலேயே, ஆனால் அதை கூட ரொம்ப சமத்காரமாக செய்கிறார். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து புதிய அரசு பதவியேற்கும் வரை அவர் முதலமைச்சர், அவருக்கான பொறுப்புகள் இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன. புதிய திட்டங்கள் தான் துவங்கக்கூடாது, பழைய திட்டங்கள் துவங்க வேண்டும், தொடர வேண்டும். கொரோனா பெருந்தொற்று என்பது இரண்டாவது அலை கிட்டத்தட்ட மார்ச் மாதத்திலேயே துவங்கிவிட்டது. ஏப்ரல் மாதத்தில் அது உச்சகட்டம். திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும் போது கொரோனா இரண்டாவது அலை என்பது கோரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மறந்துவிட்டு, எங்கள் ஆட்சியிலே நாங்கள் கொரோனாவை கட்டுக்குள் வைத்திருந்தோம், நீங்கள் அப்படி வைக்கவில்லை என்கிற ரீதியிலே குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கான அந்த பதில் உரையிலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடுவிலே கொஞ்சம் பக்கத்தை காணும் என்கிற ஒரு படம் மாதிரி நடுவிலே ஆட்சி பொறுப்பிலே இருந்ததையெல்லாம் மறந்துவிட்டு பேசுகிறார்கள் என்று அவர் ரொம்ப சமத்காரமாக, ஆனால் அதே நேரத்திலே உண்மையை வந்து உரைக்கிற மாதிரி கூறியிருந்தார். இப்படி பல இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜனரஞ்சகமாக இருந்தது, மக்களுக்கு பிடிக்கிற வகையிலே இருந்தது. ஒரு ஆட்சியிலே வந்து ஒரு கவர்னர் உரை என்பது என்று சொல்லப்போனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கூறியது போல ஒரு முன்னோட்டம் தான், ஒரு ட்ரெய்லர் தான், போக போகத்தான் நமக்கு புரியும். 5 ஆண்டுகளுக்கான திட்டங்களை சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டு கவர்னர் உரை வர வேண்டும். 1 ஆண்டுக்கான திட்டங்களை சொல்லலாம். அதுவும் இது வந்து தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பதவியேற்கும் போது வருகிற கவர்னர் உரை. இந்த ஆண்டு வந்து 2 கவர்னர் உரை வந்துவிட்டது, ஜனவரி 1, இப்போது 2. இது சட்டக்கட்டாயம், அரசியல் சட்ட கட்டாயம், கண்டிப்பாக அவர் கொடுத்தே ஆக வேண்டும். 176 பிரிவின் கீழ் வருகிறது. எனவே இன்னும் ஒரு 4 அல்லது 5 மாதங்களுக்கான ஒரு ஆளுநர் உரையாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த ஆண்டுக்கான செயல் திட்டங்களை அவரால் கூற முடியாது. இதில் வந்து பொதுவாக சித்தாந்தங்களை, திராவிட சித்தாந்தங்களை அரசு எந்த பாதையிலே நடைபோட போகிறது, இதை வந்து அவர் தெளிவாக கவர்னர் கூறியிருக்கிறார். அதைத்தான் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதிலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மறைமுகமான தாக்கத்தில் இருந்தது. அதாவது அவர் ஏற்கனவே என்ன கூறினார் என்றால், எதிர்கட்சி தலைவர் யானை வரும் வரும் என்றார்கள், மணி ஓசை கூட கேட்கவில்லை என்கிற ரீதியிலே அவர் கூறியிருந்தார். அதற்கு அடக்க முடியாத யானை, அடக்கிய யானை என்று ஒரு உதாரணம் காட்டியிருப்பார். தமிழ் இலக்கியத்திலே கூட அந்த உதாரணம் வருகிறது. ஒரு அடக்க முடியாத யானைக்கு வந்து நாம் மணி கட்ட முடியாது, யானைக்கு 4 கால்கள். அதே மாதிரி திராவிட இயக்கத்திற்கு என்று 4 கால்கள். அதிலே மொழி உணர்வு என்பதையும் ஒரு காலாகவே குறிப்பிட்டிருப்பார். எனவே இந்த அரசு வந்து அப்படி செயல்படும். இந்த 4 சித்தாந்தங்களையும் கவர்னரும் தன் உரையிலே கூறியிருப்பார். அந்த கண்டினியூட்டி வந்து மிக சரியாக இருந்ததாகத்தான் நான் உணர்கிறேன். அரசு ஆரம்பத்திலே வெற்றிகரமாக துவங்கி இருக்கிறது. இதே துவக்கத்திலே அவர்கள் தொடர வேண்டும் என்பது என்னை போன்ற மூத்த பத்திரிகையாளர்களின் ஆசை. ஓகே, அதுல வந்து கூடுதலா ஒரு அந்த ஆளுநருடைய உரையில நீங்க இன்னும் கவனிச்சு போய் நினைக்கிறேன், அம்பேத்கரில் ஆரம்பித்திருப்பார்கள் அந்த உரையை.
அம்பேத்கருடைய நீங்க அந்த சரியாக அந்த வார்த்தையை வாசிக்கணும், அந்த ஆளுநர் அவருடைய அந்த புத்தகம் இருக்கிறது, பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் இறையாண்மையும் சமத்துவ சமுதாயமும் மதச்சார்பையும் கொண்ட மக்களாட்சியின் மாண்பு அமையப்பெற்ற குடியரசாக இந்தியா மலர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் எடுத்த தீர்க்கமான முடிவால் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெற்றுள்ள மகத்தான வெற்றி இந்த நோக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்று சொல்லி அந்த முகப்புறையில இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய பிரியாம்பில் இருக்கக்கூடிய சுட்டி காட்டியிருப்பாங்க. அதனுடைய நிறைவு பகுதி 47 பக்கத்துல என்ன கொடுக்குறாருன்னா, தந்தை பெரியார் காண விரும்பிய சுயமரியாதை சமூகமாகவும் உரிமை பெற்ற மக்களாகவும் எல்லா வளமும் கொண்ட மாநிலமாகவும் தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு இந்த அரசு உறுதியேற்றுள்ளது என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது கலைஞரை நினைவு கூர்ந்து அந்த ஆளுநர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அந்த உரை ஆற்றிய உரை நிறைவு செய்கிறது. அம்பேத்கர்ல ஆரம்பிச்சு பெரியார்ல முடிச்சிருக்கிறாங்க. சோ நீங்க சொன்ன அந்த நான்கு தூண் நான்கு கால்கள் அப்படின்னு சுட்டி காட்டியதை அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கதா நம்ம புரிந்து கொள்ளலாமா? ஒரு 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 ரோட் மேப்பா அவர் காட்டிட்டாரு ஆளுநர் உரையில என்பதற்கு இது சான்றுன்னு எடுத்துக்கலாமா? மிக சரியா சொல்லியிருக்கு. ஒரு ரோடு மேப் வந்து இதில் காட்டப்பட்டிருக்கிறது, ஒரு பயண பாதை வந்து தெளிவான திட்டமிடல் இருக்கிறது என்பது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அது போக இந்த ஒன்றிய அரசு குறித்த சர்ச்சைக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஒன்றிய அரசு என்பது ஏதோ பிரிவினைவாதம் அல்ல, அது அப்படி சித்தரிப்பதே தவறு. காரணம், நாங்கள் வழக்கறிஞர்கள், எப்போது வந்து மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு போட்டாலும் பிரதிவாதி அல்லது வாதி யாராக இருந்தாலும் யூனியன் கவர்மெண்ட் என்று தான் கூறுகிறோம். எத்தனையோ தீர்ப்புகள், நீங்கள் வந்து லட்சக்கணக்கான தீர்ப்புகளிலே யூனியன் கவர்மெண்ட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது போக நமது அரசியலமைப்பு சட்டம் இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்றுதான் கூறுகிறது. மாநில அரசு என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்திலே வரையறை செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கான அதிகாரங்கள் எல்லாம். அப்படி என்றால் எப்போது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்கிற வார்த்தை வந்தது? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு வரியில் கூட யூனியன் கவர்மெண்ட் என்பதை தவிர வேறு வார்த்தை கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ற வார்த்தை கிடையாது. எப்படி இது பயன்பாட்டுக்கு வந்தது? இதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. அதாவது ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் என்று ஒன்று இருக்கிறது. அது வந்து 1800களிலே வந்த ஒரு சட்டம். பொதுவாக ஒவ்வொன்றுக்குமான டெஃபினிஷன்ஸ் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். 1850 முதல் 60 எனக்கு வருடம் மறந்து விட்டது. அதிலே வந்து சில இடங்களிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்கிற வார்த்தை வருகிறது. ஆனால் அது வெள்ளைக்காரன் காலத்து சட்டம். வெள்ளைக்காரன் காலத்திலே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது வந்து பின்னால் வந்து எப்படியோ புழக்கத்துக்கு வந்திருக்கிறது. உண்மையிலேயே சொல்ல போனால் ஒன்றிய அரசு என்பதுதான் சரியான வார்த்தை. இன்னும் சொல்லப்போனால் அது எதிர்ப்பவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை எதிர்ப்பதாகத்தான் நான் பொருள் கொள்ள வேண்டும். காரணம், மாநிலங்கள் இணைந்துதான் இந்தியாவை உருவாக்கின. இந்தியா என்கிற நாடு மாநிலங்களை உருவாக்கியதாக ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது, அல்ல, அது தவறு. நீங்கள் சுதந்திரம் அடைந்த காலத்தை நினைத்து பாருங்கள், எத்தனை சமஸ்தானங்கள் இருந்தன, எத்தனை குட்டி குட்டி மாநிலங்கள் இருந்தன. நமது பக்கத்திலே ஆந்திரா, ஹைதராபாத் நிஜாம், அந்த பெயர் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். ஹைதராபாத் நிஜாம் போல இருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். எல்லோருமே சேர்ந்து பாண்டிச்சேரி, பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரி 1956 தான் வந்து இந்தியாவோட இணைந்தது. கோவா 1960 மேல் தான் வந்து இந்தியாவோட இணைந்தது. இத்தனை மாநிலங்களும் சேர்ந்துதான் இந்திய அரசு என்பதால் தான் அதை வந்து மிக தெளிவாக அம்பேத்கர் அவர்களும் அதை தெளிவாகவே கூறுகிறார். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்கிற வார்த்தை தான் சரி, ஏனென்றால் யூனியன் என்பது ஒன்றி கலந்து விட்ட ஒரு விஷயம், அதிலிருந்து பிரிய முடியாது. மாநிலங்கள் அனைத்தும் சேர்ந்து இந்தியா என்கிற நாட்டை உருவாக்கும் போது அதற்கு பிறகு மாநிலங்கள் அதிலிருந்து பிரிய முடியாது, எனவேதான் இந்த யூனியன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்றே அவர் கூறுகிறார். மத்திய அரசுக்கு சில அதிகாரங்கள் கூடுதலாக தரப்பட்டன, காரணம் வந்து அந்த காலகட்டத்தின் தேவை. ஆனால் இப்போது அது அல்ல. இப்போது வந்து நமக்கு மாநில அதிகாரங்கள் பறிக்கப்படக்கூடாது, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது நமது கோரிக்கை. என்னை கேட்டால் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை மீண்டும் ஒரு முறை எழுத வேண்டும் என்று தான் நான் நினைப்பேன். காரணம் வந்து மிக பழமையான ஒரு சட்டம், 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள். இன்னும் சொல்லப்போனால் வழக்கறிஞர்களாகிய நாங்களே வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் எழுகிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீதிமன்றத்தின் முன்னால் செல்லும் போது மிக ஆழமாக படித்துக் கொண்டு செல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால் அத்தனை திருத்தங்கள் இருக்கின்றன, அத்தனை தீர்ப்புகள் இருக்கின்றன. எனவே மீண்டும் ஒரு முறை நமது அரசியலமைப்பு சட்டமே வந்து ரீவிசிட் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த ஒன்றிய அரசு விவாதம் அமையுமே. ஆனால் அதை விட வந்து தமிழ்நாட்டுக்கு திமுக அரசுக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வேறு பெருமை இருக்க முடியாது என்பதுதான் என் கருத்து. ஓகே, இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பற்றி நாம பேசியிருந்தோம், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுதே வாரிசு அரசியல் என்று வந்த விமர்சனங்களையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அதை தாண்டி ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் அவர் தினசரி தொகுதிக்கு போறது, அங்க போய் செய்யக்கூடிய செயல்கள், கழிவறைகள் சுத்தமில்லாத கழிவறைகளை போய் நேரில் பார்ப்பது, குழாயில தண்ணி பிரச்சனை, வீட்டில் இருக்கிற பிரச்சனை, ஒவ்வொரு வீடுகளுக்கும் போறதுன்னு வரக்கூடிய செய்திகளையும் இன்னொரு பக்கம் பார்க்கிறோம். தன்னை
வாரிசு என்பதாலேயே தன்னை குறைமதிப்பீடு செய்துவிடக்கூடாது என்பதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் தள்ளப்பட்டிருப்பதாக புரிந்து கொள்ளலாமா? அவருடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்கிறீங்க? என்னை பொறுத்தவரையிலே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இயல்பாகவே அதிக பணி புரிபவர் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் எனது ஒரு அனுபவத்திலிருந்து கூட ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திரு அன்பழகன் எம்எல்ஏ அவர்கள் கொரோனாவால் வந்து பாதிக்கப்பட்டு மிகுந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலே இருந்தார். அப்போது நான் அது குறித்து ஒரு சிறிய செய்தியை வந்து எனது அருமை நண்பர் டாக்டர் தமிழிசை அவர்களின் கணவர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு அனுப்பியிருந்தேன். அவர் ஒரு பெரிய தலைசிறந்த மருத்துவர். உடனே அவர் அப்போது ஹைதராபாத்தில் இருந்தார். அவர் உடனே எனக்கு அது பதில் அனுப்பினார். இங்கு ரெம்டெசிவிர் என்று ஒரு மருந்து ட்ரையல் பேசிஸில் இருக்கிறது, பரிசோதனை முறையில் இருக்கிறது, அதை கடைசி கட்டமாக அவருக்கு கொடுத்து பார்க்கலாம் என்று. அதை வந்து அந்த செய்தியை நான் யாருக்கு அனுப்ப என்று தெரியாமல் எனது அருமை நண்பர் திமுக வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்களுக்கு அனுப்பிவிட்டேன். பரந்தாமன் அவர்கள் அதை திரு உதயநிதி அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார். உடனே மறுநாளே வந்து உதயநிதி என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது பற்றிய விவரம் கேட்டார். நான் சொன்னேன், நான் வந்து மருத்துவ நிபுணர் அல்ல, எனது நண்பர், எனக்கு மிகவும் வேண்டியவர் டாக்டர் சவுந்தரராஜன், தமிழிசையின் கணவர், அவர்தான் வந்து எனக்கு இந்த செய்தியை அனுப்பினார் என்று சொன்னவுடன் நீங்கள் அவரது எண்ணை எனக்கு உடனே பகிர முடியுமா என்று கேட்டார். நான் கேட்டு பகிர்கிறேன் என்று சொல்லி திரு சவுந்தரராஜன் அவர்களிடம் கேட்டேன். அவர் கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உன்னதமான மனிதர். அவர் உடனே வந்து நீ தாராளமாக கொடுங்கள் என்றவுடன் நான் திரு உதயநிதி அவர்களுக்கு கொடுத்தேன். அன்று முதல் 5 நாட்கள் வரை தினசரி அவர் வந்து நேரடியாக சவுந்தரராஜன் அவர்களோடு தொலைபேசியில் பேசுவார். அதற்கான பதில் என்ன என்பதை எனக்கு அனுப்புவார். எனக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு எனக்கும் அதுல வந்து ஒரு ஒரு நகல் வரும். எல்லா கான்வர்சேஷன் முழுமையும் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் தொலைபேசியில பேசினார். அப்பா பேச வேண்டும் என்கிறார்கள் சொல்லி அவர் பேசினார். பேசி இந்த மாதிரி வந்து நீங்கள் சொன்ன தகவலுக்கு ரொம்ப நன்றி என்று சொன்னார். நான் சொன்னேன், சார் இதுல எனக்கு நன்றி எல்லாம் எதுவும் தேவையில்லை, ஆனால் நான் உண்மையிலேயே சொல்கிறேன், உதயநிதி அவர்களை வந்து நான் நினைத்தது ஒரு திரை நட்சத்திரம், ஒரு பெரிய வீட்டு பிள்ளை என்றுதான். இந்த அளவுக்கு அவர் வந்து அதை ஃபாலோ அப் செய்து அப்படியெல்லாம் உழைப்பதை பார்க்கும்போது எனக்கு அவர் பெரிய உயரத்துக்கு போவார் என்று தோன்றுகிறது என்றேன். அவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை, சிரித்துக் கொண்டார். கடைசியில் என்ன ஆயிற்று என்றால் இந்த ரெம்டெசிவிர் மருந்து அங்கு ஆர்ஜி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ட்ரையல் பேசிஸில் ஹைதராபாத்தில் இருக்கிறது. அங்கிருந்து குப்பிகளை திரு சவுந்தரராஜன் மூலமாக பெற்று அனுப்புவதற்கு கூட வழி கிடையாது, எல்லா இடத்துலையும் லாக்டவுன். ஒரு இண்டிகோ ஃப்ளைட் அதோட கேப்டன் மூலமாக அதை கொடுத்து விட்டு உடனே இங்கு ஏர்போர்ட்டிலே அதை வெளியே கொண்டு வந்து ஏர்போர்ட்டுக்கு உதயநிதி நேராக போய் அதை வாங்கி இவ்வளவு வேலைகளையும் அவர் பார்க்கிறார். வாங்கி அதை வந்து அந்த அன்பழகன் அட்மிட் செய்யப்பட்டிருந்த மருத்துவமனையில் கொடுத்து அவரது உயிரை காப்பாற்ற முடியாமல் போனது துரதிருஷ்டம். ஆனால் அதன் பின்னால் திரு உதயநிதி அவர்களின் உழைப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக இது குறித்து முரசொலியிலே அவர் வந்து ஒரு செய்தி எழுதுகிறார், ஒரு கட்டுரை மாதிரி. அந்த கட்டுரையில் என் பெயரையெல்லாம் குறிப்பிட்டு இந்த அளவுக்கு முயற்சியெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் என்றெல்லாம் அவர் கூறியிருந்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 1 வருடம் ஆக போயிருது. என்னென்றால் அன்பழகன் மறைந்தே 1 வருடம் ஆகிவிட்டது. ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்தது. காரணம் வந்து அவரது அந்த உழைப்பும் உழைப்பின் பின்னாலே இருக்கிற பணிவும் அது அவரை உயர்த்தும் என்பது அன்றைக்கே என் கணிப்பு. அது இன்றைக்கு வந்து நிரூபணமாகி கொண்டு வருகிறது. புகழ்ச்சிக்காக நான் இதை சொல்லவில்லை, இது வந்து நான் நேரடியாக பார்த்த ஒரு விஷயம். நான் வந்து வேற அதை தவிர எனக்கு வேற எந்த தொடர்பும் அவரோடு கிடையாது. சம்பந்தப்பட்ட அனைவருமே இன்னமும் பொது வெளியிலே இருக்கிறவர்கள் தான், யார் வேண்டுமானாலும் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பொதுவாக ஒரு மாடல் எம்எல்ஏ எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக பலர் இருக்கிறார்கள். அவர்களிலே உதயநிதி அவர்களுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கிறது என்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அந்த காலத்தில் வேளாண்மை துறையில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், புதிய முறைகளை அறிமுகப்படுத்தும் போது யாராவது ஒரு வேளாண் விவசாயியோட நிலத்திலே ஒரு மாடல் பிளாட் போடுவோம், அதற்கு செயல் விளக்க பாத்தி என்று பெயர். அதுல இந்த புதிய முறைகளை எல்லாம் சொல்லி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கிராமங்களில். தனியா தெரியும் ஒரு போர்டு வைத்திருப்போம் அதிலே. காரணம் அதை பார்த்து மற்றவர்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்பது நோக்கம். திரு உதயநிதி அவர்களின் செயல்பாடுகளை பார்த்து எல்லா கட்சிகளை சேர்ந்த எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஊக்கம் பெறுவார்களே ஆனால் அது வந்து தமிழ்நாட்டை உயரத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுல கட்சி வேறுபாடு தேவையில்லை, தமிழகம் உயர வேண்டும், அதுதான் நமது ஆசை. இதுல நீங்க இதுவரைக்கும் பல விவாதங்களை கலந்துருக்கீங்க, 1 இயர் ஆக போகுது. இதை எங்கேயுமே நீங்க எனக்கு தெரிஞ்சு பொதுவில் இன்னும் பகிரலன்னு நினைக்கிறேன். இதான் அவரே நேரடியாக அழைத்து அந்த மருந்து பத்தி கேட்கணுங்கிற அவசியம் இல்ல, பரந்தாமன் மூலமாகவே கூட கேட்டுக்கலாம். ஆனாலும் அவரே அதன் பிறகு அதை தொடர்ந்து உங்களுக்கு கன்வேயும் பண்ணாரு அப்படின்னு நீங்க சொல்றது உள்ளபடியே ஆச்சரியமான ஒன்றுதான்.
அதுதான் கேட்டேன். அப்போ அவர் வந்து அத வாரிசு என்பதாலேயே தன் மீது அதுவே ஒரு காரணமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுலயும் அவருக்கு கூடுதல் ஒரு கவலையும் அக்கறையும் கொடுத்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட இயல்பாக எழுகிறது. அப்படி அப்படி வாரிசுங்கிறதுனாலயே வந்து இதாகிடக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது இல்ல. சோ தன்னுடைய உழைப்பால் தன்னை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரும் முயற்சியில் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. இதை தாண்டி இந்த 1.5 மாத ஆட்சி காலத்துல மிக குறிப்பாக இன்னைக்கு இந்த உரையின் பொழுது சொல்லியிருக்கக்கூடிய மீத்தேன் போராட்டம் இல்ல இதுல ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு ஏற்கனவே வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுருச்சு, கூடன்குளம் அணு நிலையத்திற்கு எதிரான போராட்டத்துக்கான வழக்குகள் வாபஸ், இந்த மாதிரியான வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்த்துருக்கீங்களா? இந்த வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டிருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு விதமான வழக்கு திரும்ப பெறுதல் நடந்திருக்கிறது. அதாவது வாபஸ் என்பது விட்ராயல் ஆஃப் கேசஸ் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு நேரடியாக வாபஸ் பெற முடியாது, விட்ராயல் ஆஃப் கேசஸ் வழக்குகள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. இதுல வந்து பத்திரிகையாளர்கள் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டிருப்பது மிக சரியான நடவடிக்கை. நான் ஒரு 150 மேல் வழக்குகளை எனது பத்திரிகையாளர் காலத்திலே வைத்திருந்தேன். அவை அனைத்துமே வந்து அடுத்தடுத்த அரசுகளால் தான் திரும்ப பெறப்பட்டன. அதாவது அரசுகள் வழக்கு போடுமே தவிர அதை நடத்தாது. ஆனால் சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜராக வேண்டும். தொடர்ந்து சில முறை அவர் ஆஜராக விட்டால் அவருக்கு பிடிவாரண்ட் போடப்படும். அதுதான் அதோட மிகப்பெரிய கடினமான ஒரு பணி. எனவே இது வந்து மிகச்சரியான ஒரு நடவடிக்கை. நிச்சயமாக பத்திரிகையாளர்கள் இதனால் நன்மை பெறுவார்கள். இது நானும் இந்த நன்மையை முன்பு அடைந்திருக்கிறேன். இது ஒருபுறம் இருக்க சூழலியல் போராளிகள், அதாவது சூழலியலுக்காக போராடுபவர்கள், நமக்கு நமது நண்பர்கள் நிறைய பேர் அந்த துறையில் இருக்கிறார்கள், உங்களுக்கும் தெரிந்தவர்கள் தான். அவர்கள் மீதான வழக்குகள் என்பது குறிப்பாக தேச துரோக வழக்குகள் எல்லாம் போட்டிருக்கிறார். பேராசிரியர் ஜெயராமன் இருக்கிறார், நெடுவாசல் போராட்டத்தின் போது, கதிராமங்கலம் போராட்டத்தின் போது அவர் தேச துரோக வழக்கெல்லாம் அவர் மீது போட்டார்கள். பல நாட்கள் அவர் வந்து சிறையிலே இருந்தார். இன்னும் சொல்ல போனால் வந்து பாரதிய ஜனதாவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு கிராமம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள். கிராமத்தை உருவாக்கிய நாம் வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்று தேசம் நினைக்க வேண்டுமா, அல்லது தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கிராமம் விட்டு கொடுக்க வேண்டுமா, பெரிய கருத்து மோதல் இருந்தது. அந்த வழக்குகளை திரும்ப பெற்றிருப்பது கூடங்குளம் இது போன்ற வழக்குகளை திரும்ப பெற்றிருப்பது என்பது மிக சிறந்த நடவடிக்கை என்று நான் நினைக்கிறேன். காரணம், சூழலியலிலே நாம் கோட்டை விட்டு கொண்டே வந்தோம், தொடர்ந்து இப்போது வந்து விழித்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக பல்வேறு கடினமான சுனாமி முதல் கொரோனா வரை பல்வேறு இயற்கை அல்லது செயற்கை இந்த சீற்றங்களுக்கு பிறகு சூழலியலை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணம் வந்து இப்போது நமக்கு வந்திருக்கிறது. நீர் மேலாண்மையில அதிக கவனம் செலுத்துகிறோம். எனவே ஹைட்ரோ கார்பன் முதல் பல்வேறு சூழலியல் போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகள், ஏதாவது பொது சொத்து சேதம் இந்த வழக்குகளை தவிர பிற வழக்குகள் தன்மைக்கேற்ப திரும்ப பெறப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் பதிலுரையின் போதே தெரிவித்திருப்பது என்பது மிகவும் ஆரோக்கியமான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆட்சி அமைந்ததிலிருந்து இந்த கூட்டத்தொடரில் அவருடைய உரை வரைக்கும் நம்ம சில விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஒன்றிய அரசு என்று குறிப்பிட வேண்டும், அதுதான் சரி அப்படிங்கிறதையும் கூட நீங்க வந்து சொல்லிட்டீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு செய்தியை பற்றி நீங்கள் விரும்பினால் அதை பதில் சொல்லலாம். அந்த அணில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சர்ச்சை, அணில் வந்து அவர் பல காரணங்களை சொல்றாரு, மின்தடைக்கு பல காரணங்கள் ஏற்படுகிறது, அதுல பராமரிப்பு இல்லாததால் மரங்கள் வெட்டப்படல, கொடிகள் படர்ந்து கிடைக்கிறது, அதனால அணில் அதுல போயின்ற பொழுது ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுகிறது, அதையும் ஒரு காரணமா சொல்றாரு. அணில் கரண்டை கட் பண்ணுதா என்று எழுந்திருக்கக்கூடிய பகடிகள் விமர்சனங்கள், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நானும் அதை பார்த்தேன். அதாவது அணில்கள் ஓடியதால் வந்து பவர் கட் ஆகிறது, மின்வெட்டு ஆகிறது என்கிற மின்சாரத்துறை அமைச்சரின் செந்தில் பாலாஜி அவர்களின் பதில். ஆனால் அவர் வந்து பல காரணங்களை சுட்டி காட்டி அதுல இது ஒரு காரணம் என்கிறார். கிராமங்களில் வாழ்ந்த அனைவருக்குமே தெரியும், எங்கள் பகுதியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பேராவூர்ணி பகுதிகளிலே தென்னை மரங்கள் மிகவும் அதிகம். அடிக்கடி வந்து மின்சாரம் தடைபடுவதற்கு முக்கிய காரணம் கிளைகளில் இருந்து, அதாவது தென்னை மரம் வந்து அணில் தாண்டா தென்னை என்றே வந்து இடைவெளி கொடுக்க வேண்டும் என்பதுதான் வேளாண்மை துறையின் சிபாரிசு. ஒரு மரத்தின் அந்த தென்னை மர கிளையில் இருந்து இன்னொரு மரத்திற்கு அணில் தாண்டாத அளவுக்கு தள்ளி தள்ளி நடவு செய்ய வேண்டும். முதலிலேயே தென்னை மரம் நடும் போதே அப்படி செய்ய வேண்டும், இல்லை என்றால் அணில் தாண்டி பிரச்சனை வரும் என்பது வேளாண்மை துறையின் பரிந்துரை. ஆனால் நாம் அப்படி செய்வது இல்லை. காரணம் வந்து ஒரு ஏக்கரில் மா என்று சொல்வோம், அங்கு கணக்கு ஒரு 3 மா 1 ஏக்கர். இந்த ஒரு மா அதிகமான மரம் இருந்தால், கூடுதலாக கொஞ்சம் மரம் இருந்தால் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக காய்க்குமே என்கிற விவசாயியின் வறுமை காரணமாக அதிகமான மரங்களை தாண்டி அணில் தாண்டுகிற தென்னையாக மாற்றி விடுவார்கள். அணில் தாண்டி தாண்டி மின் கம்பியிலே பட்டு அடிக்கடி வந்து மின்தடை ஏற்படுவது எங்கள் பகுதியிலே அனைவருக்குமே தெரிந்த விஷயம். இது போக வந்து அந்த தென்னை மர மட்டைகள் முறிந்து விழுவது,
மரங்களின் கிளைகளை சரியாக தரிக்காமல் விடுவது. கிளை தரித்தல் எல்லாமே வந்து நாம் அந்த காலகட்டத்திலே பார்த்துட்டு என்றால் எப்போதுமே வந்து புயல் மழை வருவதற்கு முன்பே கிளை தரித்தல் என்பது கிராமத்து வழக்கம். அது வந்து இப்போது சுத்தமாக மறைந்து விட்டது. அதெல்லாம் இப்போது அரசின் பணியாகிவிட்டது. முன்பு வந்து அது அரசின் பணி அல்ல, கிராமத்தின் பணி. ஆனால் இப்போது இப்போ நிலைமையை வந்து எல்லாமே அரசு தான் செய்ய வேண்டும் என்பது மக்கள் எதிர்பார்ப்பாகிவிட்டது. எனவே மின்சாரத்துறை அமைச்சர் வந்து அவர் கூறிய அணில் உதாரணம் என்பது அவரது அநேகமாக அவர் கிராமத்திலிருந்து வந்ததால் அதை வைத்து கூறியிருப்பார். அதிலே வந்து மின்தடை ஏற்படுவதற்கும் வழி இருக்கிறது. அது வந்து ரொம்ப கிண்டல் கேலி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. பல்வேறு காரணங்களை கூறியிருக்கிறார், அதுல இது ஒரு காரணம், அவ்வளவுதான். அதற்காக வந்து மூன்று த்ரீ ஃபேஸ் கம்பி என்றால் அணிலின் முதுகில் இருக்கிற மூன்று கோடா இதெல்லாம் கூட நான் பார்த்தேன், அவ்வளவு பொருத்தமாக தெரியல. எங்கள் பகுதியில இது நடக்கிற ஒரு விஷயம் தான், குறிப்பாக தென்னை மரங்களை அடர்ந்த பகுதியில நடக்கிற விஷயம் தான். நன்றி 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 சார். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கல்வி சொந்தங்களுக்காக மீண்டும் ஒரு முறை எங்களோடு இணைந்தீர்கள், உங்கள் பதில்களை தந்தீர்கள், நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நிறைவு செய்யலாம் சொந்தங்களை, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.